ஜாபி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி பார்ப்போம். அண்ணா அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸை ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக படிக்க போகிறீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக தான் கவர் பண்ணுவாங்க. அதே பே பண்ணி படிக்க போகிறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ்ஸு, அன்லிமிட்டட் டெஸ்ட்டு, அன்லிமிட்டட் நோட்ஸு, அப்புறம் ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த அன் அகாடமியில் பே பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் 1 இயருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதியோட முடிய போகுது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்களோ உடனே இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதில் நம்ம கோட் 110 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் 20ஆம் தேதி அப்புறம் 22ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 அப்புறம் குரூப் 2க்கான பேட்ச் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவரி சாட்டர்டே அப்புறம் சண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களால் இதில் பே பண்ணி படிக்க முடியாதுன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அன் அகாடமியில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா கடந்த மாதம் தமிழக அரசின் போக்குவரத்து துறையிலிருந்து அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. சுமார் 234 காலி பணியிடம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31/10/2021. இந்த அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் அப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலனாலும் இப்போ விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து 31/10/2021 அன்றைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இந்த அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எந்தெந்த ரீஜியனுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர், கும்பகோணம், விழுப்புரம், திருநெல்வேலி, நாகர்கோவில். ஸோ இங்கெல்லாம் எடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு தான். ஸோ யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2019/20/21 பாஸ் அவுட் ஆன கிராஜுவேட் அப்புறம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன பதவி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ். ஸோ மந்த்லி ஸ்டைஃபண்டாக 4984 ரூபா தராங்க. 1 இயருக்கான அப்ரண்டிஸ் ஜாப் தான். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் எடுக்கிறாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஸ். ஸோ இதற்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் பார்த்திங்கன்னா 3582 ரூபா தராங்க. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் எடுக்கிறாங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு ரிலவன்ட் டிசிப்ளினில் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் பொறுத்தவரையும் அஸ் பர் அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ரண்டிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாலோ இல்லை 1 ஆர் மோர் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலோ நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்த அப்புறம் உங்களோட மார்க்கை வச்சு ஷார்ட்லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்டிங் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்னையில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். இதே என்ரோல் பண்ணல, நேட்ஸ் வெப் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணலன்னா செகண்ட் டேபிளில் கொடுத்துருக்காங்களா, ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே என்ரோல் பண்ணியிருந்தவங்க மட்டும்தான் இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸை வந்து இது இப்போ ஓல்டு நோட்டிஃபிகேஷன்னால ஓல்டே இருக்குது, எதுவும் மாற்றலை. ஸோ வந்து எப்போ வந்து ஷார்ட்லிஸ்டட் லிஸ்ட்டு இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சு ஒரு 5 டேஸ் கழிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பர் 6ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டை வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கும் போது இல்லை இந்த வேலைவாய்ப்பை பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி. ஸோ அது மூலயமா கூட நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்டெண்டட் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு அப்புறம் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர. ஸோ செக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.